அண்மை செய்தியாக துறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் ஆசிரம வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் தற்போது அதனை டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் சிபிசிஐடிக்கு மாற்றியிருந்த நிலையில் தற்போது அதனை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு இதுகுறித்தான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பாக கர்நாடகா ராஜஸ்தானில் உள்ள கடத்தல் கும்பல்களுடன் தொடர்பு இருப்பதும் அம்பலமாகி உள்ள காரணத்தினால் விழுப்புரம் ஆசிரம வழக்கினை சிபிஐக்கு மாற்றக் கோரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார், கோரிக்கையாக வைத்திருக்கிறார். இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அறிவோம் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க. சுபாஷ் சொல்லுங்க, தற்போதுதான் டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் இதனை சிபிசிஐடிக்கு மாற்றியிருந்தார். ஆனால் தற்போது தமிழக பாஜக தலைவர் அவர்கள் இதனை சிபிஐக்கு மாற்ற கோரி கோரிக்கை வைத்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மின்சரி ஆசிரமம் என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது. பலர் தங்களது உறவினர்களை காணவில்லை என்றும் காவல்துறையிடம் புகார் கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அரசு சார்பாக கடந்த ஒரு வார காலமாக இது தொடர்பான விசாரணைகள் காவல்துறை மேற்கொண்டு வந்த நிலையில் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கானது இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க சிபிஐ விசாரணை தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் எல்லாம் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை உள்துறை அமைச்சகத்திற்கு இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கடிதம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த விஷயத்தை மிக உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜக இது சிபிஐ விசாரணையை கேட்டிருப்பது மிகுந்த ஒரு கவனம் தரக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. சிபிசிஐ விசாரணை விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த கடிதம் என்பது உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் உள்துறை அமைச்சகம் என்ன முடிவெடுக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த வழக்கு அடுத்த கட்டமாக சிபிசிஐடி காவல்துறையிலிருந்து சிபிஐக்கு மாற்றப்படுகிறதா அல்லது தமிழக காவல்துறையான சிபிசிஐடியே இந்த விசாரணையை மேற்கொள்ளப் போகிறதா என்பதை நாம் பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட மூன்று மாநிலங்களுக்கு தொடர்புள்ள காரணத்தினால் இந்த விழுப்புரம் ஆசிரம வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அண்ணாமலை அவர்களின் தரப்பிலிருந்து கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்தோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்டோம்.